வணக்கம். இந்த வீடியோவில் எழுத்து, இந்த எழுத்துடைய வகைகள் இதெல்லாம் பார்க்கலாம். மொழிக்கு முதற் காரணமாக அணுத்திரளின் காரியமாக இருப்பது எழுத்தாகும். ஒலிக்கப்படுதல் ஒலி எழுத்து, அதாவது உச்சரிக்கிறது. எழுதப்படுதல் வரி எழுத்து, இது வந்து அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் எழுத்துகள் மொத்தம் 247 ஆகும். அவற்றை உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 அப்படின்னு நம்ம என்ன வகைப்படுத்தோம். அடுத்து தமிழ் எழுத்துக்கள் முதல் எழுத்து, சார்பெழுத்து என இருவகைப்படும். இப்போ பாருங்கள் தமிழ் எழுத்து எப்படி வகைப்பட்டிருக்கு. முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்தில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, குறில் 5, நெடில் 7, மெய்யெழுத்தில் வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. அதேமாதிரி சார்பெழுத்தில் உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றிலப்படை, குற்றியலிகரம், குற்றியலிகரம், வைகாரக் குறுக்கம், அவகாரக் குறுக்கம், மகாரக் குறுக்கம், அயத குறுக்கம். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம விரிவு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு முதல் எழுத்துகள். முதல் எழுத்து எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துகளும் தமிழ் மொழிக்கு முதன்மை எழுத்துக்களாகும். இவை பிற எழுத்துகள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக உள்ளன. அதனால் இவை எழுத்துகள் முதல் எழுத்துக்களாகும். மற்ற எழுத்துகள் இதை வச்சு தான் என்ன செய்யும், பிறக்கும். அதனால் அதை முதல் எழுத்து நம்ம சொல்லணும். அடுத்து உயிரெழுத்துகள் அப்படின்னா என்னென்னா, அ ஆ இஇ உ ஏஏ ஓ, இது வந்து எழுது உயிரெழுத்துகள். ஒலியின் அளவை கொண்டு இதை குரில் நெடில் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. குரில் வந்து இதெல்லாம் குற்றெழுத்து நெட்டெழுத்து, இதான் உயர்குரில் உயர் நெடில். அடுத்து மெய்யெழுத்துகள் இதெல்லாம் அப்படின்னா, இது எல்லாமே மெய்யெழுத்துகள். இதில் வந்து ஒலிக்கும் முறையில் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். இக்கு இச்சி இட்டு இத்து இப் இர், இது வந்து வல்லினமை. இன் இஞ்ச் இன் இத் எம் இன் மெல்லினமை. ஈ இர் இல் இவ் இல் இல் இடைநிலை. அடுத்து சார்பெழுத்துக்களை பார்க்கலாம். சார்பெழுத்துகள் அப்படின்னா, இது தாமே தனித்து இயங்கும் ஆற்றலின்றி முதல் எழுத்துக்களாக உயிர் எழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் சார்பெழுத்துகள். இது எதெல்லாம் பாருங்கள், சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றிலப்படை, குற்றியலிகரம், குற்றியலிகரம், அதிகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ ஃபஸ்ட்டு உயிர்மையை பார்க்குறோம். உயிர்மை என்னது, உயிர்மையும் கூடி பிறக்கும் எழுத்து. இக்கூட்டலை க உயிர் மெய்யெழுத்தாகும். மெய்யொலி முன்னும் உயிரொலி பின்னும் வரும் 18 மெய்யெழுத்துகளின் மேலும் 12 உயிர் எழுத்துகளும் தனித்தனியாக சேர்ந்து 216 உயிர்மை எழுத்துக்களாகும். இவை உயிரையும் மெய்யையும் சார்ந்து தோன்றுவதால் இது சார்பெழுத்துகள். இப்போ ஆயுதம்னு எதை சொல்லுவோம், 3 புள்ளி உடையது ஆயுதம். இது தானாகவோ மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்தோ ஒலிக்காது. சொற்களின் மொழிக்கு முதலில் தனி குற்றத்தையும் மொழிக்கு இறுதியில் வல்லின உயிர்மை எழுத்தையும் சார்ந்து வரும் முப்பார்புள்ளி எனும் தனிநிலை என்று வழங்கிருக்குது. தனிநிலை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இது உயிரிழப்படை அப்படின்னா என்னென்னா, அளவு கூட்டல் எடை உயிர் அளப்படை. இருக்கும் அளவை காட்டிலும் மிகுந்து ஒலிக்கும். எப்படி ஒலிக்கும்னு பாருங்கள், இதன் பொருளாகும், புலவர்கள் தாம் இயற்றும் செய்களில் ஓசை குறையும் இடத்து, அதை நிறைவு செய்வதற்காக அதன் அருகில் பிறோர் இணையத்தை சேர்ப்பர். உயிரத்தை கொண்டு ஓசையை நிறைவு செய்வது உயிரிழப்படை எனப்படும். மெய்யத்தை கொண்டு ஓசையை நிறைவு செய்வது ஒற்றிலப்படை, அதாவது உயிரிழப்படை ஒற்றிலப்படை. செயலில் ஓசை குறையும் போது சொல்லின் முதல் இடை இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துகளில் நெடில் 7 தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். இவ்வாறு நீண்டு ஒலிப்பதற்கு அடையாளமாக அதற்கு இனமான குற்றெழுத்து அருகில் சேர்க்கப்படும். இவ்வாறு உயிரெழுத்து அளவெடுத்து வருவது உயிரிழப்படை எனப்படும். இது செயலி செயலபடை, இன்னிசை செயலபடை, சொல்லி செயலபடை என 3 வகைப்படும். இப்போ செயலி செயலபடை அப்படின்னா என்னென்னா, கற்றதல் ஆய பயணன்கோள் வாலறிவன் நற்றா தொழார் எண்ணின். இதில் வந்து தொழார் என்னும் சொல்லே தொழார் என நீண்டு வந்துள்ளது. அந்த ஒரு இடத்தை சேர்த்துருக்காங்க. இதுதான் நமக்கு என்னது, செயலி செயலபடை. தொழார் என்பது இயலான் சொல். இது செயலில் வரும்போது ஓசை குறைந்து ஓரசையாகி நின்று யாப்பிலக்கணம் பிழைப்படுகின்றது. எனவே இதனை நிறைவு செய்ய சொல்லின் இடையில் உள்ள ஆ என்னும் உயிரெழுத்து 2 மாத்திரையில் மிகுந்து ஒலிக்கிறது. இதற்கு அடையாளமாக அதன் இனமாக அ என்னும் குற்றெழுத்து அருகில் எழுதப்பட்டுள்ளது. இவ்வாறு செயலில் ஓசை குறையும் பொழுது அதன் நிறைவு செய்ய சொல்லின் முதல் இடை இதிலுள்ள உயிர்நெடில் எழுத்துக்கள் அளபெடுத்து வருவதை செயல் செயலபடை என்பர். இதை இசை நிறை அளபடை என்றும் வழங்குவர். அடுத்து இன்னி செயலபடை. இந்த ஊர்ல கொடுப்பதும் கெட்டாருக்கு சர்வாய் மற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை. இக்குறட்பாவில்
கெடுப்பதும் எடுப்பதும் எனும் சொற்களில் உள்ள தூ எனும் நெட்டெழுத்து அளவெடுத்துள்ளது. கெடுப்பதும் எடுப்பதும் என்பது இயல்பான சொற்கள். கெடுப்பதும் எடுப்பதும் என்ற இருப்பின் யாப்பிலக்கணம் கெடுவதில்லை. ஆனால் இனிய ஓசை தரும் பொருட்டு கெடுப்பதும் எடுப்பதும் என்று அளவெடுத்துள்ளது. இவ்வாறு செயலில் ஓசை குறையாத பொழுது செவிக்கு இனிய ஓசையை தரும் பொருட்டு உயிர்குறில் நெடிலாகி மேலும் அளப்படுத்தி வருவது இன்னிசை அளபடியாகும். சொல்லிசை அளபடி. உரன் அசையி உள்ளம் துணையாக சென்றார். வரன் அசையி எனும் இதில் வந்து அசை வரன் அசை எனும் இருப்பினும் செயலில் ஓசை குறைவதில்லை. நசை என்பது விருப்பம் எனும் பொருள் தரும் பெயர் சொல்லாகும். அப்போல் நசையி என அளப்படுத்ததால் விரும்பி என்னும் பொருள் தரும் வினைச்சொல்லாயிற்று. இவ்வாறு செயலில் ஓசை குறையாத பொழுது ஒரு சொல் மற்றொரு சொல்லாக திரிவதற்கு அளவெடுப்பது சொல்லிசை அளபடியாகும். பெயர்ச்சொல் அளபடியில் திரிந்து பெயரச்சமாகவோ வினையச்சமாக வரும். அடுத்து ஒற்றளபடி. இலங்கு வெண்பிறை மடங்கலந்த மணன் சொல்லில் இலங்கு மடங்கு என்னும் மெய்யெழுத்துகள் அளபடுத்துள்ளார். ரெண்டு சேர்ந்து வந்திருக்கா இங்கேன்னு. இது வந்து ஒன்று தான் வரணும் இயல்பான சொற்கள். இவை வந்து செயலில் வரும்போது ஓசையில் குறைகின்றன. எனவே இவற்றில் உள்ள மெய்யெழுத்துகள் அளபடுத்துள்ளன. கூட ஒரு எழுத்து வந்ததுனால இது ஒற்றளபடி அப்படின்னு சொல்லுவோம் சொல்லணும். இவர் செயலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்வதற்காக சொல்லியுள்ள மெய்யெழுத்து அளவெடுப்பது ஒற்றளபடி எனப்படும். மெய்யெழுத்துகள் அளவெடுக்கும் பொழுது தம்முடைய அரை மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாக மிகுந்து ஒலிக்கும். அதற்கு அடையாளமாக அந்த மெய்யெழுத்தே அதன் அருகில் எழுதப்படும் மெய்யெழுத்துகளும் இத் இஞ்ச் இன் இம் இன் யு இல் இல் ஆகிய பத்து மெய்யெழுத்துகளும் ஆயுத எழுத்தும் அளவெடுக்கும். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் மட்டுமே ஒற்றளபடி நிகழும். இந்த எழுத்து எல்லாமே அளவெடுக்கும். ஒற்றளபடை குறிலை எழுத்து குறிவினையை அடுத்தும் அளபடுத்து வரும். எங்கு இறைவன் அதிலின் என்னும் எழுத்து ஏ எனும் குறிலெழுத்தை அடுத்து அளபடுத்துள்ளது. இலங்கு வெண்புரை இதில் இங் எனும் மெய்யெழுத்து இல் என்றும் குறிலினையை அடுத்து அளபடுத்து வந்துள்ளது. மெய்யெழுத்தை போன்ற ஆயுத எழுத்தும் குறிலை எழுத்தும் குறிவினை எழுத்தும் அளபடுத்துள்ளது. எக்கிழங்கிய கையர் இதில் குறிலெழுத்து ஆயுதம் அளபடுத்துள்ளது. இலைக்கு அக்கு வந்து ரெண்டுள்ளது. அதேமாதிரி இதில் குறியலினையை அடுத்து ஆயுதம் எழப்பட்டுள்ளது. அடுத்து குச்சியல் உகரம். குருமை குடல் இயல் குடல் உகரம் குறைந்த அளவு ஒலிக்கின்ற ஊ என்னும் எழுத்து தன்னுடைய ஒரு மாத்திரையில் குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். வல்லின மெய்களுள் ஏதேனும் ஒன்றின் மேல் சேர்ந்து வரும் உகரம் கூ சு டூ து பூ சொல்லின் இறுதியில் வரும். வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்த அரை மாத்திரை அளவிற்கு ஒலிக்கும். இதுவே குச்சியல் உகரமாகும். இவ்வாறு ஒலிக்கும் பொழுது இரண்டு எழுத்துக்களாலான சொல்லாக இருப்பின் முதல் எழுத்து நெடிலாக இருத்தல் வேண்டும். ஊ என்னும் எழுத்தை தனியாக ஒலிக்கும் பொழுது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கின்றது. பந்து என்னும் சொல்லை ஒலிக்கும்போது ஊ என்னும் ஒலி கூட்டல் ஊ முழுமையாக ஒலிக்கவில்லை. அரை மாத்திரை அளவே ஒலிக்கின்றது. பந்து என்னும் சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் குச்சியல் உகரமாகும். அடுத்து குச்சியல் உகர வகை வந்து ஆறு வகைப்படும். இதெல்லாம் பாருங்கள். நெடில் தொழில் குற்றியிருக்கிறோம் ஆடு காடு காது சோறு. ஆயுத தொடர் குற்றியிருக்கிறோம் அத்து இத்து. உயிர்த்தொடர் குற்றியிருக்கிறோம் அழகு அரசு மரபு. பஞ்சொடர் குற்றியிருக்கிறோம் பாக்கு பத்து உப்பு. மென்றொடர் குற்றியிருக்கிறோம் பஞ்சு வண்டு பந்து அம்பு. இடைத்தொடர் குற்றியிருக்கிறோம் செய்து சால்வு மார்பு. அடுத்து குச்சியல் இகரம். குருமை குட்டல் இயல் இகரம் குறைந்த ஒளியவுடைய ஈ என்னும் எழுத்து இது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். ஒரு குச்சியலுகிற சொல்லின் முன் யா என்னும் எழுத்தை முதலாக உடைய சொல் வந்து சேரும் பொழுது குச்சியலுகிற சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இதுவே குச்சியல் இகரம் எனப்படும். இதற்கு கால அளவு அரை மாத்திரையாகும். மேலும் பியா என்னும் அசை சொல் வரும்படியாக வந்தால் அதில் உள்ள இகரமும் இம் இ மீ ஒலி அளவு குறைந்து குச்சியலுகிரமாகும். எடுத்துக்காட்டு வீடு குட்டலையாது வீடியாது. பட்டு குட்டலையாது பட்டியாது. அது மாதிரி எக்கு குட்டலையாது எக்கியாது. கேள் குட்டல்மியா கேள்மியா ஐகார குறுக்கம். தனித்து ஒலிக்காது சொற்களில் சேர்ந்து ஒலிக்கின்ற ஐகாரம் தமக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இதற்கு ஐகார குறுக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு தை வை என்று தனியாக ஒலிக்கும் பொழுது இரண்டு மாத்திரை அளவு ஒலிக்கின்றது. இளைஞர் பறவை என்றும் சொற்களில் சேர்ந்து ஒலிக்கின்ற பொழுது குறைந்து ஒலிக்கும். குறைந்து ஒலிப்பதால் குறுக்கம் என்று பெயர் பெற்றது. சொல்லின் முதல் இடைக்கடை ஆகிய மூவிடங்களிலும் குறைந்து ஒலிக்கும். சொல்லின் முதலில் ஒன்றரை மாத்திரை அளவாகும். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் ஒரு மாத்திரை அளவாகும். அடுத்து அவகார குறுக்கம். அவகாரம் தனித்து ஒலிக்கும் போது இரண்டு மாத்திரை அளவு ஒலிக்கும் சொற்களில்
வரும்போது தனக்குடைய இரண்டு மாத்திரையென்று குறைந்து ஒழிக்கும். எடுத்துக்காட்டு வந்து வௌ சௌ தனித்து ஒழிக்கும் போது இரண்டு மாத்திரையாக ஒழிக்கும். மொவல் சொல்லின் தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கின்றது. மொழிக்கு முதலில் தான் குறுகும். மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் அவகாரம் வராது. இப்போ இது வந்து முதல்ல தான் வரும், நினச்சது நடுவில் கடைசியில் வராது. அவகார குறுக்கும் ஒன்றரை மாத்திரை அளவு ஒழிக்கும். மகர குறுக்கம் மருளும் போதும் என்ற சொற்களிலிருந்து மகரம் தனக்குரிய அரை மாத்திரை அளவே ஒழிக்கும். ஆயின் மருளும் போலும் என்னும் சொற்கள் தெரிந்து செயலில் மருண் போன் என்று ஒழிக்கும்போது அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒழிக்கும். இதற்கு மகர குறுக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு மகளிலும் எல்லாம் மருண் திசேரி மிகானும் போம். இந்த இம் மருதலாக இதுதான் என்னது நமக்கு மகர குறுக்கம் என்ற தொடரில் நிலை மொழியில் மகரம் வறுமொழியில் வகரம் வர தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. அடுத்து செயலில் சொற்கள் லகரமாகவும் நகரமாகவும் லகரமாகவும் நகரமாகவும் தெரிந்து அவற்றுக்கு முன் வரும் மகரம் தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும். நிலைமொழி ஏற்றுள்ள மகரம் வறுமொழியின் முதலில் மகரம் வந்தால் தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும். இவ்விரு வகையிலும் மகர குறுக்கமாகும். அடுத்து ஆயுத குறுக்கம் அர்த்து இக்து எனும் சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவே ஒழிக்கின்றது. கல் குட்டல் தீது கத்தீது முள் குட்டல் தீது முற்றீது என் சொற்புணர்ச்சியில் வந்த சொற்களை ஒழிக்கும் போது ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை என்று குறைந்து ஒழிக்கும். இதற்கு ஆயுத குறுக்கம் என்று பெயர். இவர் நிலைமொழியிலும் தனிக்குரலை சார்ந்து வரும் லகர லகர மெய்கள் முன்னே வறுமொழி முதலில் தகரம் வந்தால் லகரத்துக்கு முன் வரும் தகரம் தகரமாகும், லகரத்துக்கு முன் வரும் தகரம் தகரமாகும். அதான் கல் தீதுன்னா கக்ரீது. இவர் தெரிந்தது நகர நகரங்கள் புகணரும் போது நிலைமொழி ஏற்றுள்ள லகர லகரங்கள் ஆயுத எழுத்தாக தெரியும். இவர் தெரிகின்ற ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும். இதற்கு ஆயுத குறுக்கம் என்று பெயர். இந்த வீடியோவில் நம்ம வந்து சார்பெழுத்து முதலெழுத்து பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம். நன்றி.